பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கிருபையா இந்த நாளை காண செய்திருக்கிறார். வேண்டிய நன்மையும் கிருபையும் கர்த்தர் தொடர செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தனக்கு குழந்தை இல்லாததினால் உண்டான வேதனை, அது நிமித்தம் கேட்ட நிந்தனையினால் உண்டான வேதனை, இந்த வேதனைகளை சுமந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அன்னாள் மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறாள். அவளுடைய ஜெபம் என்பது அந்தரங்க ஜெபமாயிருந்தது. எனவே தான் இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உதடு லைட்டாக அசைகிறது, ஆனால் இருதயம் அதிகம் பேசுகிறது. ஏலி வாசல் நிலையண்டே ஒரு நாற்காலியிலே உட்கார்ந்து அவள் வாயை கவனிக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் வாசல் நிலையண்டையிலே உட்கார்ந்திருந்த ஒரு ஆசாரியன் ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஒருவளுடைய வாயை கவனிப்பான் என்றார். ஆலயத்தின் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் அவளுடைய இருதயத்தை கவனியாமல் இருப்பாரோ? வாய் அசைவை ஏலி கவனிக்கிறார், இருதயம் வேண்டுகிறதை கர்த்தர் கவனிக்கிறார். ஒரு மனுஷனே ஒருவள் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதை கவனிக்கும் போது பரலோக தகப்பன் கவனியாமல் விடுவாரோ? நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து உங்கள் இருதயத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் அனைத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் கேட்கிறார். அவர் கவனிக்கிறவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கு ஏற்ற பதிலையும் தருகிறவர். நம்முடைய ஜபங்கள் வெறும் உதட்டின் வார்த்தைகளாய் இராமல் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளாய் காணப்படுவது அவசியம். வெறும் உதட்டின் வார்த்தை, அநேகர் பாருங்கள் ஜபத்தை படித்து மனப்பாடம் பண்ணி சொல்வது போல சொல்வார்கள். அப்படி இல்லை, என்னுடைய ஜபம் என் இருதயத்திலிருந்து எழும்ப வேண்டும். என் இருதயத்திலிருந்து எழும்பும் போது மட்டுமே அது உண்மையான ஜபமாய், அது தேவன் அங்கீகரிக்கிற விண்ணப்பமாக காணப்படுகிறது. அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள், இருதயத்திலே பேசினாள். ஆமென். ஏலியால் இருதயத்தை கவனிக்க முடியவில்லை. ஏலிக்கு என்ன தெரியுமோ அதை கவனிக்கிறான். ஏலிக்கு அவளுடைய வாய் தெரிகிறது, அவளுடைய உதடுகளின் அசைவு தெரிகிறது, அதை கவனிக்கிறான். ஆனால் கர்த்தர் என் இருதயத்தை பார்க்கிறார், என் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்கிறார். அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளுகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று. இந்த நாளிலே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி இதுதான். நீங்கள் தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுத உங்கள் காரியங்கள், உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் கர்த்தர் நிச்சயமாய் அருளி செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. 1வது அதிகாரத்திலே மனம் கசந்து இருதயத்தில் ஜபத்தை ஏறெடுத்தவளை 2வது அதிகாரத்தில் என்ன சொல்ல வைத்தார் தெரியுமா? 1 சாமுவேல் 2:1 என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் அதே இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் இருதயம் களி கூறும்படி செய்வார். என் ஆண்டவர் நல்லவர், என் தேவன் உண்மை உள்ளவர். அவரை நம்பி ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தின் விண்ணப்பங்களை ஏறெடுங்கள். கர்த்தர் பதில் தருவார். உங்கள் இருதயம் கழிவோரும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் இருதயம் கழிகூறும்படியா எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தோடு கண்ணீரோடு இந்த காலை வேளையிலே
இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறேன், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அன்னாலே எப்படி அவள் இருதயம் கழிகோரும்படி செய்தீரோ, அப்படி ஒரு உள்ளான மகிழ்ச்சி, ஒரு உண்மையான சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.